அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தேர்தல் வழக்கை நிராகரித்து திமுக எம்எல்ஏ உதயநிதி தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சென்னை திருவள்ளிக்கணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றிக்கு எதிராக அந்த தொகுதியின் வாக்காளர் பிரேமலதா என்பவர் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது திமுக எம்எல்ஏ வெற்றி பெற்ற அக்கட்சி இளைஞனி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் கட்சி வேட்பாளரான எம்எல் ரவி வழக்கை தாக்கல் ஒரு உத்தரவு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே அந்த ஆர் பிரேமலதா என்கிற வழக்காளர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வழக்கில் வேட்புமனுவில் தனக்கு எதிராக வழக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவித்துள்ளதாக கூறி இந்த வேட்புமனுவை ஏற்று செல்லாது என அறிவிக்கப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த வழக்கை நிராகரிக்க கூறி உதயநிதி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி பாதுகாப்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த நிராகரிப்பு மனுவை ஏற்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குற்றச்சாட்டுகள் குறித்து போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிவித்த நீதிபதி. மேலும் உதயநிதி ஸ்டாலின் வெற்றிக்கு எதிராக பெருமளத்தா என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்.